பணியின் போது தனியார் பேருந்து ஊழியர்களால் தொடர்ந்து தாக்கப்படுவதாக புகார் தெரிவித்து புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் 500 நிரந்தர ஊழியர்களும் 270 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றுகின்றனர். தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் இடையே நேர கட்டுப்பாட்டில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் 4 வழித்தடங்களில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களை தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. ஆனால் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமம் பகுதிகளுக்கும் வெளியூர்களுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எனினும் தமிழக அரசு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன.